நண்பர்களே வணக்கம். பலகால பயிற்சி தியானத்தில் கிடைக்காத ஞானமும் விடுதலையும் பகவத்தைய வழங்குற இந்த மனசை பற்றி எளிதான புரிதல் மூலம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடுது. இப்படி பலகால புதிராக இருந்த ஞானம் வந்து பகவத்தையால் விடுவிக்கப்பட்டு பாமரர்களும் ஞானம் பெறுற மாதிரி ரொம்பவும் எளிதாக மாறி போச்சு. இந்த ஞானம் எளிதானாலும் இதனால் ஏற்படுற இந்த விடுதலை வந்து எல்லையற்றதாக இருக்குது. இந்த விடுதலை தான் ஆன்மீக உலகில் வந்து ரொம்ப உயர்ந்ததாகவும் கருதப்படுது. உண்மையில் உலகியல் வாழ்க்கையில் வாழ்கிற எல்லாத்துக்குமே இது ரொம்ப தேவையாகவும் இருக்குது. இந்த விடுதலைக்கு பிறகு தான் நம்மளுடைய வாழ்வு வந்து ஒரு முழுமையான வாழ்வையாகவும் அமையுது. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த விடுதலை தரக்கூடிய ஞானத்தை தான் நம்மளோட பகவத் ஐயா வந்து புரிதல் அப்படிங்கிற இது மூலம் நமக்கு தான் வழங்கிட்டுருக்காங்க. அதாவது ஒரு உண்மையை வந்து ஐயம் திரிபுர புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒன்று, வெறும் கருத்தாக மட்டும் மனசில் பதிய வச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னொன்று. வெறும் கருத்தாக மட்டும் வச்சுருந்தோம்னா அது நம்மளுக்கு சொந்தமானதாக இருக்காது. நம்ம சேகரித்து வச்ச ஒரு கருத்தாக மட்டும்தான் அது மனசில் பதிஞ்சிருக்கும். அதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமே இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்வது அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதை வந்து நம்ம ஐயமில்லாமல் புரிஞ்சுக்கிறப்ப அது நம்மளுக்கு சொந்தமாகிடுது. அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. அது நம்மளோட உன்னோட ஒன்றா அப்படியே கலந்து போயிடுது. அப்படி புரிதலால் பெறப்படுற ஞானம்தான் அது. அந்த ஞானமே நம்மளோடதாகி நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் ஒரு சுய ஒளியாக இருந்துக்கிட்டு நம்மளுக்கு வழிகாட்டுது. இந்த மாதிரி பகவத்தையா கொடுக்குற இந்த ஞானத்தை வந்து புரிதலாக பெறாமல் வெறும் கருத்தாக மட்டும் வச்சுருக்கிறவங்க தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதாவது ஐயா சொல்கிறது மாதிரி என் மனசில் ஏற்படுற பிரச்சனை துன்ப உணர்ச்சி எல்லாத்தையும் நான் அப்படியே பிரவாகத்தில் போக விட்டு விட்டுறேன். சாதாரண பிரச்சனையெல்லாம் என்னை விட்டுட்டு எளிதாக போயிடுது. ஆனால் என்னை ரொம்ப பாதிக்கிற பிரச்சனையெல்லாம் துன்ப உணர்ச்சி எல்லாமே நான் பிரவாகத்தில் விட்டாலும் அவ்வளோ எளிதாக என்னை விட்டுட்டு போகிறதில்ல. எனக்கு துன்பத்தையே திருப்பி திருப்பி தந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்னவோ பிரவாகத்தில் விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா என்னவோ ஆத்தங்கரில் உட்காந்துக்கிட்டு ஆற்று வெள்ளத்தில் காகித கப்பலை செஞ்சுக்கிட்டு இவங்க பாட்டு அந்த கப்பலை செஞ்சு விட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இது இங்கே வந்து பாதிக்கிற அனுபவம் ஒன்று, அந்த பாதிக்கிற அனுபவத்தை பிரவாகத்தில் விட முயற்சிப்பேன் அப்படின்னு இன்னொன்று அப்படிங்கிற இருமைத்தன்மை இந்த இடத்துல வந்துடுது. இப்படி இருமைத்தன்மை இருக்கிற வரைக்கும் எந்த போராட்டத்துக்கும் முடிவே கிடையாது. பிரச்சனையை பிரவாகத்தில் விடுறவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது. அகத்தை பொறுத்த வரையில் நம்மளுக்கு அனுபவம் அனுபவிப்பவன் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. எல்லாமே வெறும் அனுபவம் மட்டும்தான். உண்மையில் எல்லா உணர்வுகளும் அனுபவங்களும் நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இயல்புகளுக்கு ஏற்ற மாதிரி பிரவாகமாக தான் தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. பிரவாகத்தில் விடுறது அப்படிங்கிறது நம்மளோட செயல் கிடையாது. தோன்றி மறைவது அப்படிங்கிறது எப்போவுமே தானாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது இந்த உண்மையை அறிவு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அதோடு நம்ம எதுவும் முரண்படாமல் இருந்துக்கிட்டால் போதும். இப்படி நம்மளோட அனுபவம் எல்லாமே பிரவாகமாக செல்கிறத கரையில் அமர்ந்துக்கிட்டு கவனிச்சிக்கிட்டு இருக்கிற நபர் கிடையாது நான். ஆற்றில் பிரவாகமாக பயணிக்கிற பயணத்தோட ஒரு வெள்ளத்தில் ஒரு துளி தான் இந்த நான்கிறது. இங்கே செயல் அப்படிங்கிறத ஒரு முரண்பாடு தான். செயலற்று இருக்கிறது தான் இயற்கையான பிரவாக இயக்கத்தில் தடையில்லாமல் இருக்கிறது ஆகும். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிறது போது தான் சாத்தியமாக இருக்கும். இப்போ உதாரணமாக பாருங்கள், 4+4=8 அப்படிங்கிற கணிதத்தை புரிஞ்சிக்கிறது தான் சரி. இதை புரிஞ்சிக்காமல் ஒரு கருத்தை இதை பதிய வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் 5+3=8 அப்படிங்கிற கணக்கையும் திரும்ப ஒரு கருத்தை நம்ம பதிய வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும். அதனால் கணிதத்தை வந்து புரிஞ்சிக்கிறது தான் சரி. அப்போ தான் அதை எந்த கோணத்தில் அணுகினாலும் விடை கிடைக்கும். இது மாதிரி தான் நம்ம மனசோட இயக்கத்தோட உண்மையை புரிஞ்சிக்கிட்டால் மட்டும், சிம்பிளாக கணக்கு மாதிரி புரிஞ்சிக்கிட்டால் மட்டுமே போதும். இப்படி புரிஞ்சிக்கிட்டோம்னாலே எந்த அனுபவத்தோடும் முரண்படாமல் நம்ம பிரவாக இயக்கத்தில் தடையின்றி நம்ம போயிட்டே இருப்போம். இதுதான் விடுதலையும் கூட. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள